கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் வரிசையாக இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் மீண்டும் வரிசையாக உங்களுடைய வார்த்தையை எங்கள் கத்தாவே கேட்க வந்திருக்கும் ராஜா. கேட்கிற எங்களை கத்தாவே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வைக்கப்பட்ட ஆகாரத்தை புசிக்கும்படி வந்திருக்கிறோம். அதை புசித்து எங்களுக்குள்ள கத்தாவே குறையான பாகங்களை நிவர்த்தியாக்க கத்தாவே இந்த செய்தியானது உதவட்டும் ராஜா. யார் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறார்களோ, என்ன கத்தாவே குறைகளோடு கேட்கிறார்களோ, அந்த குறை கத்தாவே இந்த செய்தி கேட்கும்போது நிறைவாகட்டும் ராஜா. ஆவியிலாக இருந்தாலும் சரி, சரீரத்திலும் சரி, ஆத்மாவிலும் கத்தாவே இருக்கிற எல்லா குறைகளும் ராஜா இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையின் செய்தி ராஜா புறப்பட்டு சென்று உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். குடும்ப பலிபீடம் ஜனவரி 29, வசனங்கள் சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம், வசனங்கள் 105-112 வரை. உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உன்னுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உறுப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழித்தவரேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு புரஜாதி யுகத்தின் துவக்கமும் முடியும். அந்நிய தேசத்தில் தானியேலை தேவன் உபயோகித்தார். அவன் தன் சொந்த ஜனத்தண்டையிலிருந்து பிரிந்திருந்தாலும், தன் சொந்த பட்டணத்தை விட்டு பிரிந்திருந்தாலும், தன் சொந்த சபையிலிருந்து பிரிந்திருந்தாலும், அவன் இன்னுமாக தேவனுடைய கருத்தில் ஒரு கருவியாக இருந்தான். ஆமென். எனவே ஒருவேளை உங்களால் எதையாகிலும் விட்டு நீங்களும் தூரமாயிருந்தாலும், உங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லாரிடத்திலிருந்தும் நீங்கள் தூரமாயிருந்தாலும், அல்லது நீங்கள் உங்கள் சபையிலிருந்து தூரமாயிருந்தாலும், நீங்கள் இன்னுமாக தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்க முடியும். ஆமென். தேவன் உங்களை ஒரு சாட்சியாக பயன்படுத்தலாம், அல்லது அவர் விரும்புகிறபடி உங்களை வேறு எதற்காகவும் பயன்படுத்தலாம். அருமையான எடுத்துக்காட்டுகள். நீங்கள் எங்கு திரும்பினாலும் வேதாகமும் அப்படிப்பட்ட காரியங்களால் நிரம்பி வழிந்தோடுகிறதா இருக்கிறது. வார்த்தையை வாசிப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லையா? ஓ, சில நேரங்களில் அதை படித்து நான் அழுவது உண்டு. இங்கே கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு அறையில் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வெறுமனே உட்கார்ந்து ஒரு குழந்தையை போல அழ வேண்டும் போலிருந்தது. எனவே நான் எழுந்து நின்று என்னுடைய நாற்காலியை சுற்றி வந்து என்னுடைய கரத்தை என் நாற்காலியின் மேல் வைத்து மறுபடியும் வேதாகமத்தை நோக்கின போது நான் அழத் தொடங்கினேன். பின்னர் நான் மறுபடியும் என் நாற்காலியை சுற்றி வந்து அதை மறுபடியும் நோக்கி பார்த்தேன். ஓ தேவனே, அதில் தைரியமாக தன் நம்பிக்கையை வைத்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லது மனுஷிக்கும் அதில் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன், அதனால்தான் அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடி அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகளே என்று கூறியிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் தாமே வேதாகமமானது நம்முடைய பாதைக்கு விளக்காயிருக்கிறது. நாம் அதனால் வழி நடத்தப்படுவோமானால் அது நாம் போகிற பாதையை பின்தொடர்ந்து நம்மை வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி நடத்துகிறதா இருக்கிறது. எனவே நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முன் யுத்தம் என்று ஒன்று இருந்தாக வேண்டும். யுத்தங்கள் இல்லாத பட்சத்தில் வெற்றிகளும் இருக்காது. எனவே நாம் யுத்தங்களுக்காகவும் சோதனைகளுக்காகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அது நாம் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கொடுக்கும் தருணங்களாய் இருக்கின்றன. ஓ என்னே, அது உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தவில்லையா? பாருங்கள், உங்களுக்கு எதிராக யுத்தம் ஏற்படுகிறது. யாரோ ஒருவர் உங்களை குறித்து தவறாக பேசுகிறார். வியாதி உங்களுக்கு வருகிறது.
ஏனெனில் தேவன் உங்களை சுகப்படுத்தும்படிக்கும், மேலும் அதன் மூலம் அவர் என்ன தெரிவிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படிக்கும் அந்த லகுவான துன்பங்கள் தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏனெனில் அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டுமாய் ஜெபம் செய்யபடி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையுள்ள இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, அவனுடைய வார்த்தை வசனமானது எப்பேற்பட்ட காரியங்களா இருக்கிறது பார்த்தோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கத்தாவே, எங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களிலும் கத்தாவே, உன்னுடைய பிரசன்னம் உன்னுடைய கிருபை கத்தாவே இருக்கிறதுக்காய் நன்றி ராஜா. அப்பா, நீர் எங்களை ஒருபோதும் விடுறதில்ல ராஜா. எங்களுக்கு வருகிற சோதனைகளும் வியாதிகளும் அப்பா, கடன் பிரச்சனைகளும் மற்ற எந்த காரியங்களும் கத்தாவே, அப்பா உடைய அனுமதியின்றி எங்களுக்கு வர்றதில்ல. அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது ராஜா. அதை கற்றுக்கொண்டு இன்னும் உங்களோடு கூட நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவிட்டு ராஜா. இந்த காரியத்தை இந்த நாளில் நாங்கள் அறிந்தோம் உணர்ந்தோம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய கத்தாவே இருதயங்களுடைய வார்த்தைக்கு நேராய் மாறட்டும். வருகிறதான சோதனைகளை கத்தாவே அவர்கள் எவ்விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி மூலம் கண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.